கீரையில் உள்ள சத்து அப்படியே கீரை அப்படியே வேக போட்டு அப்படியே கடைஞ்சிடறியா. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கடைசலில் பார்க்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையில் கூட்டு செய்யலாம், பொரியல் பண்ணலாம், கடைசலும் பண்ணலாம். நல்லா வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக பறித்து செய்ய போகிற இன்னைக்கு இது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ இதை நம்ம பறிச்சுக்கலாம். நல்லா இருக்குது கீரை பாருங்க, சூப்பராக நல்லா வளர்ந்துருக்குது. உரங்கிற எதுவும் போடலை. இது வந்து சும்மா இயற்கையாகவே வளர்றது, தண்ணி மட்டும்தான் விடுறோம். தண்ணி எப்படி வளர்ந்துருக்குது, அதாவது உரம் போடாத கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் கீரையாக தான் பிச்சு செய்ய போகிறேன். பாருங்க, இப்போ எல்லாம் பறிச்சாச்சு. நான் கொஞ்சம்தான் பறிச்சிருக்கிறேன். இன்னும் கீரை நிறைய இருக்குது, இன்னும் கீரை நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் கூட பறிச்சிருக்கிறேன், இவ்வளோ இதை பறிச்சிருக்கேன். கீரையை இப்போ நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் வந்து கட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. கட்டை இருந்துச்சுன்னா கடையிறதுக்கு நல்லா இருக்காது, கட்டை கட்டையாக இருக்கும். பொரியலுக்கு இப்படியே போட்டுக்கலாம், நல்லா கட் பண்ணிவிட்டு கடையிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். கட்டை வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வரும். இது அப்படியே பிச்சு போட்டு வேலை முடிஞ்சது. கீரையை நல்லா ஆஞ்சாச்சு. ஆஞ்சிட்டு நல்லா கழுவி அவங்க கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இது கடைகளுக்கெல்லாம் நிறைய கீரை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு பருப்பு கீரை நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியானது. இதை வந்து நம்ம பருப்புலே போட்டு செய்யலாம், வேக விடலாம். ஆனால் அது வந்து கலர் மாறும், நல்லா பச்சையாக இருக்கணும்னா. இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கீரை நல்லா அந்த பச்சை கலர்லேயே கிடைக்கும். ரெண்டாவது டேஸ்ட்டு நல்ல வாசமாக இருக்கும் இந்த கீரை கடைசல். இப்போ கீரை கடைசலுக்கு பாசிப்பருப்பு வறுத்து செஞ்சால் தான் அந்த கீரை கடைசல் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக. ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வறுத்துறோம்னா இலை வறுப்பாக வறுக்கணும். நல்ல ஒரு மணம் வந்தால் போதும். இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாறிடுறேன். இது ஏற்கனவே சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பை நல்லா அலசிட்டு போட்டுக்கோங்க. நல்லா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தூசியாக இருந்ததுன்னா அலசிடுங்க. இந்த பருப்பு ரொம்ப நேரம் கொலைய வேகக்கூடாது, நார்மலாக ஓரளவு வெந்தால் போதும். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு நான் இதில் வந்து கொஞ்சம் போல் போடுறேன். வதக்கும் பொழுது கொஞ்சம் போடணும், அப்போ தான் அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் போட்டுட்டு பச்சை மிளகாய் 3 மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும், வேகட்டும். கொஞ்சம் வேகணும், வேகட்டும். இந்த மாதிரி நல்லா மருந்து இருந்தால் போதும். பருங்க தொட்டா இந்த மாதிரி இருக்கணும். அது இருக்கட்டும், தாளிச்சுக்கலாம். இப்போ அடுப்பை துவச்சிட்டு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய்க்குள்ள தான் அந்த கீரை வதங்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் பூண்டு நம்ம ஏற்கனவே பருப்பில் போட்டிருக்கிறோம், அது பச்சையை வேக வச்சு இது எண்ணெய்க்கில் போடணும். ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. பூண்டு வதங்கணும், ஒரே ஒரு தக்காளி வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் ஒரு தக்காளி போட்டிருக்கோம், இப்போ சாதிக்கையில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கா, பச்சை தன்மையிலே இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தந்துருக்கா. தக்காளி வந்து பச்சை வாசம் போக இதிலே வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். நம்ம கீரையை போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு துண்டு வெள்ளம்,
இந்த தக்காளி பூண்டோட போடணும். அப்போ தான் நமக்கு அந்த கீரை வந்து அதே கலரில் இருக்கும். நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோம், பொன்னங்கண்ணி கீரையை சுத்தமாக எந்த வண்ணமும் கரைச்சி கரைச்சி விட்டு போடணும். நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா அந்த கீரை அப்படியே இருக்குது, கலரே மாறாது பாருங்க. சிகப்பு கீரை தான், ஆனால் அந்த கலர் அப்படியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி இந்த பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இந்த கீரையை போட்டு வதக்கி அதில் போட்டு அந்த பருப்பதில் போட்டு செய்யும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக அந்த மனம் இருக்குது. அந்த கீரையோட வாசம் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா போட்டுட்டோம்னா அந்த கீரை வாசமாக இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி தாளிச்சு போட்டுருவோம் பாருங்க. அந்த கீரையில் ரொம்ப தண்ணியெல்லாம் இப்படி கலர் இறங்கும் பாருங்க. சிகப்பு கீரை கொண்டு பாருங்க எப்படி தண்ணி இறங்கி நல்லா அந்த கலர் பாருங்க. நான் தண்ணியே விடலை, அந்த கீரையில் இருந்து இந்த கீரை கொஞ்சம் கூட கடல் தன்மை மாறாமல் இருக்கு பாருங்க. போதும், இந்த அளவு வதங்கிட்டா போதும். ரொம்பவும் கீரை வதங்கக்கூடாது, ஒரு அரை வதக்காடு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாரும் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக மஞ்சள் தூள். இப்போ இந்த கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்தால் போதும், வர விட்டு நான் காட்டுறேன். நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே இது வந்து கொதிக்கக்கூடாது. கீரை வந்து ரொம்ப வெந்துட்டாலும் டேஸ்ட் இருக்காது. அவ்வளவு தான் வெந்தாச்சு கீரை. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஆறணும். ஆற விட்டு இதை வந்து நம்ம கடைய முடியாது. கடைஞ்சோம்னா இது எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த கீரை வந்து விறப்பாகவே இருக்கும். அதனால் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பொழிச்சு கொடுக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு கீரை. மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு பொழிச்சு கொடுக்கணும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது கீரை. அதே சமயத்தில் ஒன்றா ரெண்டு அரைச்சாலும் நல்லா இருக்காது. இப்போ அரைச்சிக்கிட்டு அது எந்த பக்குவத்தில் இருக்கணுங்கிறத நம்ம கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கண்டிப்பாக கீரை வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்படி இருக்கணுங்க கீரை. இதுதான் இந்த கீரை வந்து மெயினாக வந்து இதைத்தான் கவனிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி கடைஞ்சிருந்தா தான் அது நல்லா இருக்கும். ரொம்பவும் நைஸாக கடைஞ்சிட்டா நல்லா இருக்காது. அதுலி முதலியாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதே மாதிரியே நான் அரைச்சிட்டு காட்டேன். இப்போ கீரையை கடைஞ்சிட்டு தாளிக்கிறதுக்கு அரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வீட்டில் உருக்குன நெய், கொஞ்சமாக கடுகு உளுந்து பொறுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய், கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் போல சீரகம், கொஞ்சம் மிளகாய் கருவேப்பிலை, ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா அதில் இருக்கிற அந்த வாசம் கிளம்பணும், அந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம அந்த கீரை கடைசியில் ஊற்றி சாப்பிடும்போது இந்த வெங்காய நெய் இது அந்த வாடை அப்படி வரும் அந்த கீரையோடு சேர்ந்து, அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்க, எந்த அளவு செவந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்படி இருக்கணும் செவந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கீரையை சேர்க்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் தாளிச்சாச்சு. இது வரல, நம்ம இன்னும் உப்பு போடலை. நான் எப்போவுமே கீரைக்கு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் கீரை ரசத்துக்குள்ளே உப்பு போடுவோம். அதனால் ஃபஸ்ட்டில் போட்டோம்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சூப்பரான அருமையான கீரை கடைசம். நல்லா அந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளோ மனம் மணக்குதுங்க. அந்த கீரை பருப்பு சீரகம் அந்த நெய் செமையாக இருக்கு. இந்த கீரை யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களாம் யாருமே இதை வந்து சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு அந்த சாப்பாட்டை கிளறி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வரையிலே வெறுண்டு போனதாக இருக்கும்.
கடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட போகிறாங்க. நல்லா மறக்குதியா? பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது எந்த ஒரு தட்டுதடம் இல்லாமல் உள்ளே போயிடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பெரும்பாலும் கடைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சத்து குறைஞ்சது. கீரை அப்படியே போட்டு நல்லபடியாக வெட்டி பற்களுக்காக போட்டு இப்போ நீ இப்போ செஞ்சுருக்கிற மாதிரி செஞ்சுட்டா அப்படியே நல்லா இருப்பா. நல்லா கண்ணுக்கெல்லாம் நல்லா குளிர்ச்சி, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கீரையில் உள்ள சத்து அப்படியே கீரை அப்படியே வேக போட்டு அப்படியே கடைஞ்சிடும் இல்லையா? ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கண்ணு தெரியறவங்களுக்கு நல்ல குளிர்ச்சியாக நல்லா பளிச்சுன்னு கண் தெரியும். அரைவரையாக கண் தெரிஞ்சு கண்ணாடி போடணுமே நினைக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஒரு வாரத்துக்கு நல்லா பளிச்சுட்டே வந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மாதிரி கூட்டு கடைஞ்சி வச்சு சாப்பிடுங்க சும்மா, சாப்பாடு போயிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு சோறு வச்சு நல்லா நம்மளுக்கு கீரையை போட்டு விரட்டி அப்படியே சாப்பிட்டா சரி, கீரையை நிறைய வச்சு ரொம்ப நல்லது உடம்பு. சாப்பாடு வேணாங்க, இவ்வளவு சோறு இவ்வளவு சோறு வச்சு கீரை நல்லா கெட்டியா, இங்க கூட கொஞ்சம் கெட்டியா கணச்சுக்கிட்டு நல்லா மூடு கீரை அள்ளி வச்சு நேரம் விரட்டி அள்ளி சாப்பிட்டாலே வயிற்று சூப்பரா செட் ஆயிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல பொன்னாங்கண்ணி. அதாவது நீங்கள் தோட்டத்தில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வாங்கினாலும் சரி, இதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, பச்சைக்கறியாக இருந்தாலும் சரி, செவப்பு நண்ணியாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இது கீரை மாதிரியே இருக்காது, பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.